முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பிகே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆடி 16 ஆகஸ்ட் 1 வியாழக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் கல்வி சம்பந்தமான தடை தாமதங்கள் இருந்தால் அதிலிருந்து விடுபடுவீர்கள். மனதிலே அமைதி இல்லை, குழப்பமாக இருக்கிறது. எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருந்தும் கூட எதுவும் இல்லாதது போல் இருக்கிறது. மன சஞ்சலம், விரக்தி, எதையும் நிம்மதியாக அனுபவிக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு தெளிவு பெறுவீர்கள். தீய பழக்கம் ஏதாவது இருந்தால் அதிலிருந்து விடுபடுவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். ரிஷபராசி அன்பர்களே, இந்நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. நாளை தொடங்கும் போதே நீங்கள் உற்சாகமாக தெளிவோடு காணப்படுவீர்கள். ஒரு சில நாட்கள் மட்டும்தான் நமக்கு இப்படி இருக்கும். இப்படிப்பட்ட அறிகுறிகள் இருந்தாலே இன்றைய நாளிலே நீங்கள் முக்கியமான பெரிய காரியங்களை செய்யலாம். படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் எது கஷ்டமான பாடமோ, எது புரிய வராத விஷயமோ, அதை இன்றைக்கு படிக்க முற்படலாம். உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்குண்டான இலக்கை இன்றைக்கு அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் புதிய ஒப்பந்தம் போடுவது, புதிய திட்டங்கள் தீட்டுவது, இப்படிப்பட்ட விஷயங்களை இன்றைக்கு செய்யலாம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி. மிதுனராசி அன்பர்களே, இந்நாள் உங்களுக்கு குடும்ப ரீதியாக கலகம், சண்டை, சச்சரவு, நிம்மதியின்மை, இப்படிப்பட்ட பிரச்சனை சரியாகக்கூடிய நாளாக இருக்கிறது. குடும்ப நபர்கள் புரிந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பது, அதே போல் அனுசரித்து போவது, சகித்து கொண்டு போவது, இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஏற்படும். ஒருவர் சரியாக இல்லாது விட்டாலும் கூட அந்த குடும்ப நபர்கள் அனைவருமே பாதிக்கப்படுவார்கள். இது புரிய வரக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்திலே ஒற்றுமை, அமைதி இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர். கடகராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் கடுமையாக உழைப்பதற்கு தயாராக இருப்பீர்கள். எந்த ஒரு பலனை அடைய வேண்டும் என்றாலும் கூட நாம் உழைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், அதற்குண்டான தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தாலும் கூட அது நமக்கு கிடைக்கும். தகுதி இல்லாத ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காது. இறைவனும் கூட அதற்கு துணையாக இருக்க மாட்டார். இப்படிப்பட்ட விஷயத்தை புரிந்து கொண்ட நபரை போல இன்றைக்கு நீங்கள் செயல்படுவீர்கள். உழைத்து அதற்குண்டான பலனை அடையக்கூடிய நாளாக இந்நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய தேவையை, சுய செலவுகளை குறைத்து கொண்டு பிறருக்கு உதவுவது, தர்ம காரியங்களிலே ஈடுபடுவது, ஆன்மீக நாட்டம் கொண்டு அது சம்பந்தமான செலவு செய்வது, இப்படிப்பட்டவற்றை செய்தால் மன நிறைவு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தேவையற்ற செலவுகளை செய்யும்போது அதனால் உங்களுடைய செல்வம் மட்டும் போகவில்லை, ஆரோக்கியம் கெடுகிறது, நேரம் விரயமாகிறது, ஒரு சிலருக்கு அவப்பெயர் ஏற்படுகிறது. இதை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. கன்னிராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் எளிதாக நடக்கும். ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த நாளுக்குண்டான பொறுப்பு, கடமைகள் இருக்கும். திட்டங்களை நாம் தீட்டியிருப்போம், அல்லது வழக்கமாக செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கும். அதை ஒரு சில நாட்களிலே மிக சிறப்பாக செய்வது, ஒரு சில நாட்களிலே மத்தியமாக செய்வது, ஒரு சில நாட்கள் தினசரி செய்யக்கூடிய பணிகளை கூட செய்ய முடியாமல் போவது, இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய பணிகளை வழக்கத்தை விட விரைவாக முடிப்பது, உங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது, இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான். துளாராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய தகுதியை விட குறைவான ஒரு பதவியிலே இருந்தால் அதிலிருந்து உயர் பதவிக்கு செல்வதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம். உங்களுடைய கல்வி, உங்களுடைய திறமை, உங்களுடைய அனுபவம், இதற்கு ஏற்ற ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம், கோரிக்கைகளை வைக்கலாம், விண்ணப்பங்களை போடலாம்,
ஒரு சிலர் இருக்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு போகலாமா என்று சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அந்த சிந்தனைக்குண்டான முடிவுகளை இப்போது எடுக்கலாம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் பெற்றோர் மீது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். குறிப்பாக தந்தையிடத்திலே அனுசரித்து போக வேண்டும். அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை செவிமடுத்து கேட்க வேண்டும். தந்தை வயோதிக காலத்தில் இருந்தால் அவருடைய ஆரோக்கியம் மனநலத்திலே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல ஒரு சிலர் தந்தையை இழந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்குண்டான வழிபாட்டை செய்ய வேண்டியது கடமை. அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி தொடங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர். தனுசு ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் இயன்ற அளவிற்கு எதிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். பதறிய காரியம் சிதறும் என்று கூறுவார்கள். அப்படி நீங்கள் பொறுமையாக இருந்துவிட்டாலே இந்நாளிலே அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். அவசரம் கூடாது. அதே போல் ஏக்கம், சஞ்சலம், சுய பச்சாதாபம் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இதுவெல்லாம் நமக்கு தீய பழக்கத்தை விட அதிகமான கெடுதலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உடல் கெட்டாலும் கூட அதை சரிப்படுத்தி விடலாம். மனது கெட்டால் அதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி மனக்கட்டுப்பாட்டோடு நீங்கள் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கா தேவி. மகர ராசி அன்பர்களே, இந்நாளிலே உடன் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். தேவையில்லாமல் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் அல்லது தவறாக புரிந்து கொண்டதால் சந்தேகத்தால் பகை ஏற்பட்டிருக்கிறது, விலகி இருக்கிறீர்கள். அது வாழ்க்கை துணையாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், உடன் பிறந்தவராக, உடன் பணியாற்றக்கூடியவராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். தேவையில்லாமல் ஏற்பட்ட பிரச்சனை இப்போது சரியாகும். ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ள முடியும், அனுசரித்து போக முடியும், விட்டு கொடுக்க முடியும். பகை விலகி, வேற்றுமை விலகி, ஒற்றுமை ஏற்படக்கூடிய, அந்யோன்யம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. கும்பராசி அன்பர்களே, உடல் உபாதையிலே இருக்கக்கூடியவர்கள் அதற்குண்டான தீர்வை தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் தெரிகிறது. சிறிய அளவிற்கு ஏற்படக்கூடிய நோயாக இருந்தாலும், பெரிய அளவிற்கு வாட்டக்கூடிய பிணியாக இருந்தாலும், அதிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு, விடுபடுவதற்குண்டான மருத்துவம், பத்தியம் போன்ற விஷயங்கள் இன்றைக்கு தெரிய வரும். பரிசோதனைகளை செய்து கொண்டு சரியான வைத்திய முறைக்கு மாறக்கூடிய அமைப்பும் ஒரு சிலருக்கு உண்டு. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி பகவான். மீனராசி அன்பர்களே, இந்நாளிலே உங்களிடத்திலிருந்து பறிபோன விஷயங்கள் மீண்டும் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செல்வமாக இருந்தால், பிறருக்கு நீங்கள் கடனாக பணம் கொடுத்திருந்தால் அது திரும்ப வரும். பதவி போன்ற விஷயங்கள் இழந்தவர்கள் அதை மீண்டும் அடைய முடியும். தேவையில்லாமல் அவப்பெயர் ஏற்பட்டவர்கள், களங்கம் சுமத்தப்பட்டவர்கள் அதிலிருந்து இப்போது விடுபடலாம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி தேவி. இந்த நாள் எல்லோருக்கும் உயர்வை தரக்கூடிய உன்னதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.